எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, HMT லிமிடெட்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி, இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூனியர் ஆப்ரேட்டர் பி ஃபிட்டிங் பிளம்பிங் ஒரு வேகன்சி, அப்பர் ஏஜ் லிமிட் 28, சம்பளம் பார்த்தீங்கன்னா 8330 இருந்து 22,000 வரைக்கும் வந்து தராங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ப்ளஸ் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ஃபிட்டர் டிசிப்ளின் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக ஜூனியர் ஆப்ரேட்டர் பி எலக்ட்ரிக்கல் ஒரு வேகன்சி, அப்பர் ஏஜ் லிமிட் 28, சம்பளம் பார்த்தீங்கன்னா 8330 இருந்து 22,000 வரைக்கும் தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ப்ளஸ் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக ஆப்ரேட்டர் ஏ மெயின்டெனன்ஸ் ஒரு வேகன்சி, அப்பர் ஏஜ் லிமிட் 30, சம்பளம் பார்த்தீங்கன்னா 9140 இருந்து 23150 வரை வந்து தராங்க. ஸோ அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோல சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஜாப் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப். ஸோ அதுக்கடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்த ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 250, பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு 16/10/2019 ஆர்டினரி போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேமை எழுதி அனுப்ப வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.